வணக்கம். ரிலாக்ஸ் ஏரியா இந்தியாவுடன் உங்கள் ஆர்ஜே கவிதா ராம்குமார். கொரோனா இந்த பேரை கேட்டாவே 780 கோடி மக்களும் கதிகலங்கி இருக்கிறதோட மொத்த பொருளாதாரமும் வீழ்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. வேலை வேலைன்னு பரபரப்பா போயிட்டு இருந்த நம்மள இந்த கொரோனா பதற்றத்தோட வீட்டுல பதுங்க வச்சிருக்கு. கொரோனா மரணங்களை சந்தித்த குடும்பங்களும் சரி, கொரோனாவை எதிர்கொண்டு மீண்ட குடும்பங்களும் சரி, இன்னும் சகஜமான வாழ்க்கைக்கு திரும்ப முடியல. கொரோனா வந்து 5 மாதங்கள் ஆன பிறகு கூட இயல்பு வாழ்க்கை பொதுமக்களுடைய கண்ணுக்கு இன்னும் தெரியல. வேலை இல்ல, அதனால வருமானம் இல்ல, வருமானம் இல்லாததுனால கடன் தவணை கட்ட முடியல, ஏன் குழந்தைங்களோட பள்ளி கட்டணம் கூட கட்ட முடியல. மொத்தத்துல இல்லங்கிற நிலையிலதான் கஷ்டத்தோட கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஊரடங்கு உத்தரவுல இடையிடையே பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் எதிர்பார்த்த தளர்வு 160 நாட்களுக்கு பிறகு இப்போ கிடைச்சிருக்கு. இன்று முதல் தமிழகத்துல இ பாஸ் ரத்து செய்யப்படுவதோடு மாவட்டத்துக்குள்ள பஸ் போக்குவரத்து தொடங்குது. தலைநகர் சென்னையில் வரும் 7ஆம் தேதி முதல் மெட்ரோ ரயில் சேவை ஆரம்பமாகுது. பயணிகள் ரயில் மின்சார ரயில் இயக்குவது பற்றி வரும் 15ஆம் தேதிக்கு பிறகு முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நிறுவனங்கள் எல்லாம் 100% பணியாளர்களுடன் முழுமையாக இயங்கலான அரசு பச்சை கொடி காட்டிவிட்டது. ஆஹா, அரசு அடுத்தடுத்து தளர்வுகள் அறிவிக்கிறாங்களே, கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சுன்னு மக்கள் நினைக்க வேண்டாம். கொரோனா நாடு முழுவதும் அதிகம்தான் ஆயிட்டு இருக்கு. உலக வரிசையில 3வது இடத்துல இருந்த இந்தியா 2வது இடத்துக்கு பிரேசில பின்னுக்கு தள்ளும் வேகத்தோடு போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல தினம் தினம் 5000 மேற்பட்டோர் புதிதாக கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். இருந்தாலும் கட்டுப்பாடுகளால் கலங்கி போன மக்கள் இனியும் தாங்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில தான் தளர்வுகள் தாராளமாக வழங்கப்பட்டுள்ளன. இனிமேதாங்க மக்கள் அதிகமா கவனமா இருக்கணும். வேலைக்காக வெளியே செல்லும் போது மறக்காமல் முகக்கவசம் அணிய வேண்டும். யாரோடு பேசினாலும் சற்று இடைவெளியை கடைபிடித்து பேசணும். யாராவது முகக்கவசம் அணியாதிருந்தால் கட்டாயப்படுத்தி முகக்கவசம் அணிய சொல்லவும். எப்பவுமே சின்னதா கிருமி நாசினி பாட்டில் கையில் வச்சிருக்கணும். எந்த ஒரு பொருளை தொட்டாலும் உடனே கைகளை கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவையில்லாம வெளியே சுற்றுவதை தவிர்க்கவும். வேலைக்கு போயிட்டு வந்து உடனே குளித்த பிறகே மற்ற வேலைகளை பார்க்கணும். உடுத்திய துணிகளை உடனே துவைத்து விடவும். இது போல முன்னெச்சரிக்கையா நாம இருந்தா நாமும் கொரோனா பாதிப்பில் இருந்து பாதுகாப்பா இருப்பதோடு நம் வீட்டில் உள்ளவர்களையும் பாதுகாக்க முடியும். நாம எல்லோருமே உழைப்பதே நம்ம குடும்பத்துக்காக தாங்க. அதனால நம்மையும் நம் குடும்பத்தையும் நோய் தொட்டிலிருந்து பாதுகாக்க நாம அதிக கவனத்தோடு செயல்படுவதுதான். மீண்டும் மற்றொரு செய்தியுடன் உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் ஆர்ஜே கவிதா ராம்குமார். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா.